ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். அரசன் அன்று கொன்றான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற நம்பிக்கையில் தமிழர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழர் விடுதலைக்காக உயிர் நீத்த அனைத்து இன்னுயிர்களையும் உலக தமிழர்கள் இன்று உணர்வு பூர்வமாக நினைவு கூறுகின்றனர். தமிழர்களுக்கான விடுதலை காணும் ஒரு நாளில் அந்த உயிர்கள் ஒரு பூவாக தமிழர்கள் மத்தியில் பூத்திருக்கும் என்பது திண்ணம். அதுவரையில் அந்த உயிர்கள் உயிருள்ள விதையாக இன்னும் தமிழர்கள் நெஞ்சை உரமூட்டி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் விடுதலைக்காக உயிர் நீத்த அனைத்து உறவுகளுக்கும் உணர்வு பூர்வமான அஞ்சலிகளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஆயிரம் ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டமை இன்னமும் தமிழர்களது நெஞ்சில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த கூட முடியாத நிலையில் தாயகத்தில் உள்ள உறவுகள் இன்னமும் நெருக்கு வாரங்களை சந்தித்த வண்ணம் உள்ளனர். அந்த செய்திகள் நாளிதழ்களில் வழிவராத போதிலும் இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் உடனுக்குடன் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இலங்கையின் ஊடக சுதந்திரத்தின் நிலையும் சுய தணிக்கைகளும் இந்த செய்திகளை வெளிவர மறுத்தாலும் இன்றைய தொழில்நுட்பத்தின் ஊடாக அந்த தகவல்கள், அந்த நெருக்கு வாரங்கள், தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் உடனுக்குடன் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அந்த பத்திரிகை, கொழும்பு செயலகத்தில் பாரிய தீ, இரு பிரிவுகள் எரிந்து நாசம், 3 மணி நேரத்திற்கு மேல் போராடி தீ அணைப்பு, விசாரணை தொடர்கிறது என்ற பிரதான தலைப்புடன் அதற்கான புகைப்படத்தையும் இன்றைய வீரகேசரி நாளிதழ் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை டேம் வீதியில் அமைந்துள்ள கொழும்பு மாவட்ட செயலக வளாகத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக அவ்வளாகத்தில் அமைந்துள்ள கொழும்பு பிரதேசத்தின் 2 உப அரசாங்க அதிபர் பிரிவுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த தீ விபத்து சம்பவத்தில் எவ்விதமான உயிர் சேதங்களும் ஏற்படவில்லையாயினும் பாரிய பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. நேற்றிரவு 8:50 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு வடக்கு மற்றும் கொழும்பு தெற்கு ஆகிய உப அரசாங்க அதிபர் பிரிவுகளை இவ்வாறு பாரிய தீ விபத்து காரணமாக முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய கட்டமிடப்பட்ட செய்தியாக, அடுத்த வருடத்துக்குள் தீர்வின்றேல் உண்ணாவிரதமிருந்து உயிரை மாய்ப்பேன், சபையில் செல்வம் எம்பி சூளுரை, போராளிகளுக்கும் அஞ்சலி என்ற அந்த முக்கிய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் அழுத்தங்களை பிரயோகித்தோ அல்லது அனுசரணையாக செயற்பட்டோ இல்லாவிட்டால் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்தோ அடுத்த வருடத்தில் தமிழ் மக்களுக்கான தீர்வை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு நடைபெறாவிட்டால் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வேன். நான் உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்துக் கொள்வதன் மூலம் எனது மக்களுக்கு விடிவு கிடைக்குமே ஆனால் மகிழ்ச்சி அடைவேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி செல்வம் அடைக்கலநாதன் நேற்று சபையில் தெரிவித்தார். எனது மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய நான் ஜனநாயகத்திற்கு திரும்பியும் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். நான் உட்பட எம்பிக்களான சிவசக்தி ஆனந்தன், முருகேசு சந்திரகுமார் உள்ளிட்டோர் இன்று உயிருடன் இருப்பது கடவுள் கொடுத்த போனஸ் ஆகும். அந்த வகையில் எமது சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்த சகல போராளிகளுமே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்துகிறேன் என்றும் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற 2013 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் துறைமுகங்கள் போக்குவரத்து அமைச்சுக்கள் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர வீரகேசரி நாளிதழின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை, தாய் தகப்பன் சடலங்கள் மீட்பு, கிராண்ட்பாஸ் பகுதியில் சம்பவம், தற்கொலை என சந்தேகம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் வீடொன்றிற்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை, தாய், தகப்பன் ஆகியோரது சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளன. இது தற்கொலை சம்பவமாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர காணாமல் போன பெண் வைத்தியர் கண்டுபிடிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காணாமல் போன மாத்திரை வைத்தியசாலையில் கடமையாற்றும் பெண் வைத்தியர் அனுராதபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை பெண் வைத்தியரான ஏராந்தி கருணாரத்ன என்பவர் காணாமல் போயிருந்ததாக அவரது கணவரான ராணுவ மேஜர் ருவான் தயானந்த காலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர போலீசார் என கூறி வீட்டுக்குள் புகுந்த நபர்களினால் நகை, பணம், கொள்ளை,
வீட்டாரை அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு ஏழு பேர் கைவரிசை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. போலீசார் என கூறி வீட்டுக்குள் புகுந்த ஏழு பேர் அடங்கிய கும்பல் வீட்டாரை அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு வீட்டிலிருந்த நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழில் சேவைகளை பெற முடியாவிடின் 1956 எனும் இலக்கத்திற்கு அழையுங்கள், ஒரு மணி நேரத்தில் தீர்வு என்கிறார் அமைச்சர் வாசு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் மக்கள் இலங்கையில் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று அரசு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் தமது தாய்மொழியில் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமாயின் நாளை முதல் 1956 என்ற இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு செய்தால் ஒரு மணி நேரத்திற்குள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாடு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் வெள்ளவத்தை 57வது ஒழுங்கை தமிழ்ச்சங்கம் ஒழுங்கு என பெயர் மாற்றும் நடவடிக்கை தடுத்து நிறுத்தம், அமைச்சர் வாசுவின் வேண்டுகோளின் பேரில் பொறுமை காக்கிறோம் என்கிறார் மனோ என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு வெள்ளவத்தை 57ஆம் ஒழுங்கைக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஒழுங்கை என்ற பெயரை சூட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் சட்டப்படி எடுக்கப்பட்ட முயற்சி இறுதி நேரத்தில் ஆளுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மேல் மாகாண சபையின் முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தனது முன்னைய எழுத்து மூல அனுமதியை வாபஸ் வாங்கி கொண்டதால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் மாநகர சபை உறுப்பினர் வேலனை வேணியனின் முன்முயற்சியினால் இந்த நிகழ்வு நடைபெறவிருந்தது. இது தற்சமயம் தடை செய்யப்பட்டமை சம்பந்தமாக எவ்வித எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் இதுவரை மேற்கொள்ளாமல் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் வேண்டுகோளின் பேரில் நாம் பொறுமை காத்து வருகிறோம். இந்த வார முடிவுக்குள் இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் நடத்தி தீர்வு காண்பதாக அமைச்சர் எனக்கு உறுதியளித்ததாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இனப்பிரச்சனை தீர்வுக்கு மத்தியஸ்தம் தேவையில்லை, மூன்றாம் நாடு தலையிட்டால் அசௌகரியம் என்கிறார் அமைச்சர் விதார்ன என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் செயற்பாட்டில் எமது நாட்டுக்குள் இருக்கின்ற தரப்புகளே ஒன்றாக கூடி பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு தீர்வுக்கு வர முடியும். இந்த விடயத்தில் மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றின் மத்தியஸ்தம் அவசியம் இல்லை. அவ்வாறு மூன்றாம் நாடு ஒன்று வரும்போது அது எமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என சிரேஷ்ட அமைச்சர் திஸ விதார்ன தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் 13வது திருத்தத்தை ரத்து செய்ய முயன்றால் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டி வரும், ஜனாதிபதிக்கு இன்று மூக்க கடிதம் அனுப்புகிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பிலிருந்து 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் முயற்சியை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும், அவ்வாறு இல்லை என்றால் தீர்க்கமான முடிவுகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கும் என்று தெரிவித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு இன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளோம் என்று அந்த கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசன் அலி தெரிவித்தார். இதற்கான தீர்மானம் கட்சி உயர்பீட கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் சுவரொட்டிகள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பல இடங்களில் நேற்று மாவீரர் நாள் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்கலைக்கழக வளாகத்தின் கலைபீடம், விஞ்ஞான பீடம், முகாமைத்துவ பீடங்களிலும் மாணவர்கள் ஒன்று கூடும் இடங்களான சிற்றுண்டி சாலை, அறிவித்தல் பலகை என்பவற்றிலும் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அச்சுவரொட்டிகளில் பின்வருமாறு வாசகங்கள் காணப்படுகின்றன. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியங்கள் மாறப்போவது இல்லை. புலிகளின் வீரத்திற்கு எல்லையுண்டா, அண்ணனின் வழியில் நின்று தமிழீழத்தை நாம் மீட்டெடுப்போம் போன்ற வாசகங்கள் அந்த சுவரொட்டிகளில் காணப்பட்டதாக வீரகேசரியின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி கொழும்பு கச்சேரி எனப்படும் கொழும்பு செயலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை பிரதான செய்தியாக லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த தீயை அணைப்பதற்கு அல்லது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 3 மணி நேரம் தீயணைப்பு படை வீரர்கள் போராடியதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இதனை தவிர காணாமல் போன மாத்திரை வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் அனுராதபுரத்தில் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியையும் ஒரு முக்கிய செய்தியாக லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதே போல சர்ச்சையை ஏற்படுத்தும் 3 மரணங்கள், தந்தையும் மகனும் நஞ்சருந்தி உயிரிழந்துள்ளதாக அந்த கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை லங்கா தீப பத்திரிகையும் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர மிகின் லங்கா நிறுவனம் 8.5 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர கொழும்பு கச்சேரி அல்லது கொழும்பு செயலகத்தில் இடம்பெற்ற தீ விபத்து, அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ள அந்த புகைப்படத்தையும் டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதே போல விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சுவரொட்டிகளை திருகோணமலையில்
போலீசார் மீட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல இன்றைய தினம் பூர்ணை தினம் என்பதால் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் பௌத்த அனுஷ்டானங்கள் குறித்த சில செய்திகளையும் டெய்லி மிரர் பத்திரிகையும் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். மத்திய அரசின் சமரச முயற்சி தோல்வி, சிலரை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. சிலரை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் விவகாரம் தொடர்பாக திங்கட்கிழமை நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட சமரச முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இந்த விவகாரத்தில் வாக்கெடுப்பை தவிர்த்துவிட்டு விவாதிக்கலாம் என்ற மத்திய அரசின் யோசனையை பெரும்பாலான எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் கட்சிகளிடம் கருத்தொற்றுமை ஏற்படாமலேயே இந்த கூட்டம் நடந்து முடிந்தது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை நண்பகலுக்கு பிறகு நாள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டன. அதன் பின்னர் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சுஷில் குமார் சிண்டே அழைப்பு விடுத்திருந்ததாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர காவிரி, தமிழக, கர்நாடக முதல்வர்கள் பேச்சு நடத்த உச்சநீதிமன்றம் அறிவுரை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், மின்வெட்டு நேரம், தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு என்ற தலைப்பிலும், நிருபர்களுடன் மனம் திறந்து பேச விருப்பம், சிபிஐ இயக்குனர் இன்று செய்தியாளர் சந்திப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் தினமணி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய தினத்தந்தி பத்திரிகையை பார்த்தால் அதன் இன்றைய பிரதான செய்தியும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு பிரச்சினை, அனைத்து கட்சி கூட்டத்தில் உடன்பாடு இல்லை, பாராளுமன்றம் தொடர்ந்தும் முடங்கும் ஆபத்து என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தியும் வெளிவந்துள்ளது. இதனை தவிர 30ஆம் தேதி தமிழக சட்டமன்ற வைர விழா, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கலந்து கொள்கிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர தின மலர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, இழுபறி, அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த முடிவு இல்லை, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு சமாஜ்வாதி ஜால்ரா, திமுக மறைமுக ஆதரவு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தின மலர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. அதனை தவிர பார்லிமெண்ட் அமளி தொடரும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு செய்தியும், திருவண்ணாமலையில் இன்று கார்த்திகை தீப விழா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் தின மலர் பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.